அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 18ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும், குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த நேரங்கள் வரை தமிழகத்தில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் மே மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயம் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மக்கள் கட்டாயம் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும். குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் வங்கடலில் மத்திய பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் கட்டாயம் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும். குறிப்பாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கட்டாயம் உயர தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.